ஹலோ வீபோஸ் இன்னைக்கு என்ன நியூஸ் பார்க்க போறோம்னா இப்போது கொரோனாவை தடுக்கிறதுக்கு இந்தியா முழுவதுமே கொரோனா தடுப்பூசி போட்டுக்கிற பணியை தீவிரப்படுத்த சொல்லி அரசாங்கம் உத்தரவிட்டிருக்காங்க நாற்பத்தைந்து வயதுக்கு மேற்பட்ட நபர்களுக்கு இப்போ கொரோனா மருந்து செலுத்தப்பட்டுட்டு வந்துட்ருக்கு ஆனால் மக்கள் இந்த கொரோனா தடுப்பு மருந்தை எடுத்துக்கிறதுக்கு ரொம்பவே பயப்படுறாங்க சரி மக்கள் தானாக வந்து கொரோனா தடுப்பூசியை போட்டுக்கிடணும்னா முதல்ல அரசியல்வாதிகளும் சுகாதாரத்துறையினர் மற்றும் முக்கிய புள்ளிகள் முதலமைச்சர்கள் எல்லா பேருமே இந்த கொரோனா தடுப்பு மருந்தை போட்டுக்கிட்டா தான் இவங்களே போட்டுக்கிறாங்க நம்ம போட்டுக்கிறதுக்கு என்ன அப்படின்னு மக்கள் முன் வந்து போடுவாங்க அப்படின்னு சொன்னாங்க இதனால நிறைய நிறைய பிரபலமான அரசியல்வாதிகள் சுகாதாரத்துறையினர் அரசு ஊழியர்கள் எல்லா பேருமே இந்த கொரோனா தடுப்பு மருந்தை செலுத்திக்கிட்டாங்க இதை பார்த்த மக்கள் கொஞ்சம் பேர் முன் வந்து கொரோனா தடுப்பு மருந்தை போட்டுக்கிட்டாங்க ஆனால் முழுமையாக மக்கள் வரல ஏன்னால் கொரோனா தடுப்பூசி பக்க விளைவை ஏற்படுத்துகிறதா சொல்லி ஒரு வதந்திகள் பரவுச்சு சரின்னு அரசியல்வாதிகளை தொடர்ந்து இப்போ சினிமா பிரபலங்கள் போய் கொரோனா தடுப்பு மருந்தை போட போயிருக்காங்க அவங்களுக்கும் பக்க விளைவு ஏற்பட்டிருக்கு ஆனால் இந்த பக்க விளைவை பார்த்து யாரும் பயப்பட வேண்டாம் இது சாதாரணமான ஒரு விஷயம் விஷயந்தானு மருத்துவர்கள் தெரிவிக்கிறாங்க பக்க விளைவு ஏற்பட்டால் கொரோனா தடுப்பு மருந்து உங்கள் உடம்புக்குள்ளே நோய் எதிர்ப்பு சக்தியை உருவாக்குது அப்படின்னு அர்த்தம்னு மருத்துவர்கள் தெரிவிச்சிருக்காங்க அதுக்கான அறிகுறிகள் தான் இந்த பக்க விளைவுகள் அப்படின்னு சொன்னாங்க இந்த நிலைமையில தான் சமீபத்தில் நடிகை நக்மா அவர்கள் தன்னோட முதல் டோஸ் கொரோனா மருந்தை எடுத்துக்கிட்டாங்க சில நாட்கள் கழித்து அவங்க கொரோனா பரிசோதனை எடுக்கும்போது அவங்களுக்கு கொரோனா தொற்று இருக்கதா உறுதியாக இருக்குது கொரோனா வரக்கூடாது அப்படின்னு சொல்லி தான் இந்த தடுப்பு மருந்தவே போட்டுக்கிட்டாங்க ஆனால் இந்த தடுப்பு மருந்தை போட்டுக்கிட்டதுக்கு அப்புறமா கொரோனா வந்தது பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு அதுக்கும் மருத்துவர்கள் சில விளக்கத்தை கொடுத்துருக்காங்க தடுப்பூசி போட்டதுக்கு அப்புறமாவும் கண்டிப்பாக கொரோனா வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஆனால் அதில் சில வித்தியாசம் இருக்குது தடுப்பூசி போடுறதுக்கு முன்னாடி கொரோனா வந்துச்சுன்னா அது உங்களோட உடம்புல நிறைய பாதிப்பை ஏற்படுத்தும் சில சமயம் கூட வாய்ப்பு இருக்கு ஆனால் அதே தடுப்பு மருந்து போட்டதுக்கு அப்புறமா கொரோனா தாக்கம் ஏற்பட்டால் அது லேசான கொரோனாவாக தான் இருக்கும் உடனே அந்த கொரோனா குணமாயிடும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க இந்த மாதிரி ஒவ்வொன்றுக்கும் விளக்கத்தை கொடுத்துட்டே வந்துட்டு இருக்காங்க இப்ப தமிழ் சினிமாவில் பிரபலமான நடிகராக இருக்கக்கூடிய பார்த்திபன் அவர்களும் இந்த கொரோனா தடுப்பு மருந்தை எடுத்திருக்காரு அவருக்கும் பக்க விளைவு ஏற்பட்டிருக்கு அதை அவரே சோசியல் மீடியாவில் தெரிவிச்சிருக்காரு பார்த்திபன் சமீபத்தில் தான் இந்த கொரோனா தடுப்பு மருந்தை எடுத்துக்கிட்டாரு எடுத்த சில நாட்கள் கழித்து திடீர்னு அவரோட கண் காது முகம் எல்லாமே வீங்க ஆரம்பிச்சிருக்கு இதை பார்த்து அவர் அதிர்ச்சியில் உறஞ்சு போயிட்டாரு அதுக்கப்புறமா தன்னோட முகத்தை புகைப்படம் எடுத்து மருத்துவருக்கு அனுப்பி வச்சிருக்காரு கொரோனா தடுப்பு மருந்து எடுத்ததுக்கு அப்புறமா இப்படி பக்க விளைவு ஏற்பட்டிருக்கே இதுக்கு என்ன காரணம்னு கேட்டிருக்காரு மருத்துவர்களோ பார்த்திபான்கு என்ன சொல்லியிருக்காங்கன்னா இல்லை இதை பயப்பட வேண்டாம் இது ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது தடுப்பு மருந்தை எடுத்துக்கிட்டவங்களுக்கு பல பேருக்கு இந்த மாதிரி தான் வந்திருக்கு ஆனால் இது சீக்கிரமாகவே குணமடைஞ்சிரும் அப்படின்னா உங்கள் உடம்புல நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்குதுன்னு அர்த்தம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதனால பார்த்திபன் அவர்களும் தடுப்பு மருந்தை போட்டுக்கோங்க பக்க விளைவுகளை பார்த்து பயப்படாதீங்க அப்படின்னு சொல்லி தடுப்பு மருந்தை போட்டுக்கிட்ட பல நபர்களுக்கு தன்னோட வாழ்த்துக்களையும் நன்றியையும் தெரிவிச்சுட்டு வந்திருக்காரு இதை பற்றின உங்களோட கருத்தை மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்